இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்யப்பட உள்ளது இதனையொட்டி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்குகிறது இந்த ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூட்டத்தின் முதல் நாளில் உரையாற்ற உள்ளார் இதன் காரணமாக திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நேரமில்லா நேரம் கடைபிடிக்கப்படாது என உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் முக்கிய விவகாரங்கள் குறித்த பிரச்சினையை புதன்கிழமையன்று எழுப்பலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மக்களவையில் தாக்கல் செய்யவுள்ளார் இந்த ஆண்டு காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது